ஒரு 5 வயசு பெண் குழந்தை அழகான ஒரு ஆண் குழந்தைய பெத்தெடுத்திருக்கா. இந்த ஒரு விஷயம் எங்கேயாச்சும் சாத்தியமாகுமா? இவளுக்கு வந்து 3 வயசா இருக்கும் போதே வந்து இவ வந்து ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து அடைஞ்சிட்டா அப்படின்னு. முற்கால கட்டத்திலேயே பருவம் அடைஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் சில பெண் குழந்தைகளுக்கு நடக்கும் அப்படின்ட்டு. இந்த குழந்தையோட அப்பா யாரு? ஹாய், ஹலோ மக்களே, நான் உங்க அனு. வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த உலகத்தில் முற்கால கட்டத்தில் நமக்கு தெரியாமல் நிறைய நிறைய அதிசயமான விஷயங்கள் அதிகமாகவே நடந்திருக்குங்க. அந்த வகையில் ஒரு 5 வயசு பெண் குழந்தை அழகான ஒரு ஆண் குழந்தைய பெத்தெடுத்திருக்கா. இந்த ஒரு விஷயம் எங்கேயாச்சும் சாத்தியமாகுமா? கண்டிப்பாக ஆகவே ஆகாது. அந்த காலகட்டத்திலே இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. உலகம் ஃபுல்லாகவே வந்து ஒரு பெரிய பெரிய அதிர்ச்சியில் தாங்க தள்ளப்பட்டுச்சு. ஏன், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கிங்கில் இருக்கும். ஏன்னா இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது நானே வந்து பெருசாக ஷாக்கானேன். ஏண்டா, ஒரு 5 வயசு பெண் குழந்தைக்கு என்ன தெரியும், அந்த பெண் குழந்தை எப்படி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. நம்ம இப்போ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். 1939 அமெரிக்க நாட்டில் பெரு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் லீனா மெடினா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 5 வயசு பெண் குழந்தைக்கு வயிறு ரொம்பவே பெருசாகவும் வீக்கமாகவும் இருந்திருக்கு. 5 வயசு பொண்ணுனா எவ்வளோ ஹைட்டில் இருப்பா, குட்டியாக தவுளோண்டு தான் இருப்பா. அந்த பாப்பாவுக்கு வந்து வயிறு வந்து ரொம்பவே பெருசாக இருந்திருக்கு. கிராம மக்கள்லேருந்து அந்த குழந்தையோட அம்மா அப்பாலேருந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஷாக் ஆகிடுச்சு. இந்த பாப்பா வயத்தில் என்ன இருக்கும், ஒருவேளை கட்டியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பயத்தோட ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்க்குறாங்க. இவங்க நினச்சது ஒன்று, ஆனால் டாக்டர் சொன்னது ஒன்று. என்னன்னா, இந்த 5 வயசு பெண் குழந்தை 7 மாதம் கர்ப்பிணியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய பெரிய ஷாக் ஆகிடுச்சு. ஒரு 5 வயசு குழந்தை, பச்சை மண், அதுக்கு என்ன தெரியும், எப்படி வந்து இந்த குழந்தை கர்ப்பமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பெரிய ரிசர்ச்சே போயிட்டு இருந்திருக்கு. அந்த சமயத்தில் ஒரு 6 வாரங்கள் அப்படியே ஓடிடுச்சு. அந்த 6 வாரங்களுக்கு அப்புறமா லீனா மெடினாக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அதுவுமே அந்த குழந்தை ரொம்பவே ஆரோக்கியமாகவே இருந்திருக்கு. பட் லீனா மெடினாவுடைய உடல் வந்து அப்போ எப்படி இருக்கும், 5 வயசு குழந்தைனா அதோடைய உடலில் வந்து எந்த மாதிரி சத்து இருக்கும் உங்களுக்கே தெரியும் இல்லையா. அதனால அந்த குழந்தைய சிசேரியன் மூலியமாக வந்து எடுத்திருக்காங்க. அப்போ யார் அந்த லீனா மெடினாக்கு ஆபரேஷன் பண்ணாங்களோ அந்த டாக்டருடைய பேரே வந்து அந்த குழந்தைக்குமே வச்சாச்சு. அந்த குழந்தை 2.25 கிலோல பிறந்திருக்குங்க. இதுதான் வந்து ஒரு பெரிய பெரிய ஷாக்கிங்கான ஒரு நியூஸே. 5 வயசு பெண் குழந்தை அழகான ஒரு ஆண் குழந்தைய பெத்தெடுத்திருக்கா. அதுக்கப்புறமா தீவிரமா வந்து இதை பத்தி ரிசர்ச்ல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து பேசப்பட்டுச்சு. என்னன்னா வந்து இந்த குழந்தையோட அப்பா யாரு? 5 வயசு பெண் குழந்தைக்கு வந்து ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு, அந்த ஆண் குழந்தையோட அப்பா யாரு, யார் இதில் சம்மந்தப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி பார்த்துட்டு சோதிச்சு பார்த்ததில் கடைசியில் லீனா மெடினாவுடைய அப்பாவே தூக்கி ஜெயிலில் போட்டிருக்காங்க. நீ தான் இதுக்கு வந்து காரணமாக இருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. பட் எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாததுனால இதுக்கு அவருமே காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து ஜெயிலேருந்தும் வந்து விடுவிச்சிட்டாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தோம்னா டாக்டர்ஸ்லேருந்து எல்லா ரிசர்ச்சர்ஸ்லேருந்து சயின்டிஸ்ட்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் முற்கால கட்டத்திலேயே பருவம் அடைஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் சில பெண் குழந்தைகளுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி விஷயங்கள் 10,000 அதாவது ஒரு 10,000 பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னா அதில் ஏதாச்சும் ஒரு பெண் குழந்தைக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், 13 வயசுக்கு மேலே தான் வந்து எல்லா பெண் குழந்தைங்களுமே வந்து ஏஜ் அட்டன் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே நடக்கும், ஓகேவா? பட் இந்த குழந்தைக்கு என்ன, 5 வயசு தான் ஆச்சு, எப்படி இந்த குழந்தைக்கு வந்து பீரியட்ஸ்ன்னு சொல்லி ஆயிருக்கும், எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி கேட்டதில் கடைசியில் அந்த குழந்தையோட அம்மாவே ஒத்துக்கிறாங்க. ஆமாம், இவளுக்கு வந்து 3 வயசாக இருக்கும் போதே வந்து இவள் வந்து ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து அடைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. முற்கால கட்டத்தில் அதாவது வந்து 5 வயசுக்கு முன்னாடியே வந்து இந்த குழந்தை வந்து பருவம் அடைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி தான் வந்து அவங்க அம்மாவே ஒத்துக்கிறாங்க. பட் இது எதுவுமே இருக்காது, நார்மலான ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், எல்லா குழந்தைங்களுக்கும் சில டைம் வந்து ஏதாவது பிளட் வர்றது இன்னும் காமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நார்மலாக விட்டுட்டு இருக்காங்க. பட் அந்த காலகட்டம் இல்லையா, அதனால விட்டாங்களாம். பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் அவங்க ஒத்துட்டு இருக்காங்க. 3 வயசில் லீனா மெடினாக்கு ஃபர்ஸ்ட் பீரியட்னு சொல்லி ஆயிருக்கு. 5 வயசில் இந்த குழந்தை வந்து கர்ப்பமாயிருக்கா, அதுக்கப்புறம் ஒரு குழந்தையுமே வந்து பெற்றெடுத்திருக்கா. குழந்தை பெற்றதுக்கப்புறமா வந்து லீனா மெடினாவுடைய உடல் அமைப்பு எல்லாமே வந்து ஒரு பெரியவங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த குழந்தையோட மார்பகமாக இருக்கட்டும், இடுப்பு எலும்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு பெரிய மெச்சூர்டான கேர்ள் மாதிரியே வந்து அவங்க தோற்றம் அடைஞ்சிருக்காங்க. ஏதோ 2 சின்ன பாப்பாவை நிற்க வச்ச மாதிரி தான் இருந்தது, அதாவது அக்கா தம்பியை நிற்க வச்சு நிற்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு நியூஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பரவமாச்சு. ஸோ
ஃபைனலாக வந்து இந்த ஒரு விஷயம்தான். பட் கடைசி வரைக்குமே வந்து அந்த ஒரு செயல் ஒரு மர்மமாகவே மறைஞ்சிருச்சு. அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரியல. டாக்டர்ஸ்லேருந்து நிறைய பேர்லேருந்து அந்த குழந்தைய உட்கார வச்சு கூப்பிட்டு கேட்டாங்க, அதாவது லீனா மெடினாவை, யாராவது உனக்கு செக்ஷுவல் டார்ச்சர் கொடுத்தாங்களா, அதனால தான் இந்த மாதிரி ஆச்சா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியல. அப்படியே தகச்சு போயிட்டு எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டுருக்கான். ஸோ இதுதாங்க, இந்த ஒரு விஷயம்தான் வந்து அந்த காலகட்டத்திலேயே ஒரு பெரிய பெரிய பரபரப்பான ஒரு நியூஸாகவே பரவிட்டு இருந்தது. ஸோ ஃபைனலாக பார்த்தோம்னா முற்காலகட்டத்திலேயே பருவம் அடைஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவே சொல்லிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தை, அதாவது லீனா மெடினாவுடைய பையன், அந்த குழந்தை இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த குழந்தை இப்போ பார்த்தோம்னா ஒரு 40 வயசு, அந்த குழந்தைக்கு 40 வயசு இருக்கும்போதே எலும்பு நோயால் அந்த குழந்தை இறந்தும் போயிட்டானா. அதுக்கப்புறம் வந்து லீனா மெடினா பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு 39 வயசு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டு ரெண்டாவதாக ஒரு ஆண் குழந்தையும் வந்து பெற்றெடுத்திருக்காங்க. இப்போ வந்து லீனா மெடினா இப்போ வரைக்கும் உயிரோட தான் இருக்காங்க. நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸை கூட நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த காலகட்டத்திலே இவ்வளோ பெரிய நியூஸால் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிருக்காங்க. ஒரு பெரிய அதிர்ச்சியிலையும் தள்ளப்பட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, நம்ம உலகத்தில் நமக்கு தெரியாமல் முற்காலகட்டத்திலேயே வந்து நிறைய நிறைய அதிசயமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஒரு 5 வயசு பெண் குழந்தை என்ன தெரியும், எதுவுமே தெரியாது. இந்த ஒரு விஷயம், இந்த குழந்தைக்கு அப்பா யார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து மர்மமாகவே மறைஞ்சிருச்சு. அதுதாங்க இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியணும். இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து மர்மமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். இந்த ஒரு வீடியோவில் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் நான் மன்னிச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர், பாய், சி யூ சூன்.